அஸ்ட்ரோ ஜோதிட ரகசிய சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த நட்பு கலந்த வணக்கத்தையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொண்டு அடியேன் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் ஒரு அருமையான தகவல், இந்த தசாபுத்தி. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதகம் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக தசாபுத்தின்னு ஒன்று நடக்கும். அந்த தசாபுத்தியை வச்சு நம்ம வாழ்க்கையில் என்னென்ன பயன்படுறோம் அப்படிங்கிறது கோச்சார கிரகங்களுடைய அமைப்பும் தசாபுத்தியும் தான். ஒரு ஜாதகத்தை எளிமையாக எந்த இடத்துலையும் நம்ம கொண்டு போய் டக்குன்னு பலன் சொல்கிறதுக்கு தசாபுத்தி சப்போர்ட் பண்ணுதுங்க. அப்போ இந்த தசாபுத்தி எவ்வளோ மஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒவ்வொரு தசாபுத்தி பேசும் பொழுதும் சொல்லும் பொழுதும் உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம், அல்லது எந்த ஒரு கிரக அமைப்பில் லக்ன புள்ளியில் லக்னத்தில் இது மாதிரிலாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த தசாபுத்தி எப்படிங்கிறதுங்க நம்மளை வழி நடத்தக்கூடியது. புத்தி அந்தரநாதனில் என்ன பிரச்சனைகள் கொடுத்தாலும் சரி, அல்லது நல்ல விஷயங்கள் கொடுத்தாலும் சரி, அது வந்து கண்டிப்பாக உடனடியாக கொடுக்கக்கூடிய அமைப்பை தரும். தசா அப்படிங்கிறது ஒவ்வொரு வருடமாக வரக்கூடியது, இது மாத கணக்கில் நகரக்கூடியது அப்படிங்கிறது புத்திங்க. அப்போ அந்த புத்தி வந்து நமக்கு அதுவும் நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு, நம்மளுடைய தசா என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு, எந்த பாவகத்தோடு அது தொடர்பு படுத்தியிருக்கு, இதெல்லாம் நம்ம பார்த்து துல்லியமாக பலன் சொல்லிடலாம். அப்போ இந்த தசா புத்தியிலலாம் உங்களுக்கு திருமண வாழ்வு நடக்கும், திருமணம் நடக்கும், குடும்ப வாழ்வு வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த தசாபுத்தியில் உங்களுடைய உறவுகள் மற்றும் உங்களுடைய தொழில் அமைப்புகள், வெளிநாடு போகிறது, எந்த ஒரு வருமானத்தை சொல்லக்கூடியது, அந்தந்த புத்தி அந்தரத்தை வச்சே நம்ம வந்து கணக்கீடு சொல்லலாம். இதில் வந்து நம்ம ஆரோக்கிய குறைபாடுகளையும் எடுத்து சொல்லலாம். அப்போ நன்மை தீமை இரண்டையுமே சொல்லக்கூடிய அமைப்புக்கு தசாபுத்தி ரொம்ப சப்போர்ட் பண்ணுதுங்க. இந்த தசாபுத்தியோட விவரங்களை இந்த எனக்கு வந்து இப்போ என்னென்ன தசை நடக்குதுங்க, இந்த திசையில் நான் எப்படி இருப்பேன், இதெல்லாம் எனக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு தசாபுத்திலையும் நம்ம சொல்கிறோம். இப்போ 9 கிரகங்கள் சொல்கிறோம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சனி பகவான், குரு பகவான், சுக்கர பகவான், அதே போல் ராகு கேது அப்படின்னு சொல்கிறோம். இந்த தசாபுத்தியும் அதே தான் வந்து சந்திர மகாதசை, சூரிய மகாதசை அப்படின்னு மகாதசையுடைய அமைப்பு தான் இப்போ நம்ம போர்டில் போட்டிருக்கோம், நம்மளுடைய ஃபோன் நம்பர் போட்டிருக்கோம். அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை தமிழ்நாடு மகளிர் சேவா அறக்கட்டளை ஒரு நிறுவனமாக இருந்து கோயம்புத்தூர்ல நம்ம நடத்திட்டு இருக்கோம். மகளிருக்கெல்லாம் வந்து ஜோதிடத்தை வந்து நல்ல வலியுறுத்தி அதை வழிகாட்டியாக இருந்து நிறைய விஷயம் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். கருத்தரங்கு மாநாடெல்லாம் போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறத இதில் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அப்போ நம்மளுடைய உயர்வுக்கு அந்தஸ்துக்கு புகழை அடைவதற்கு தசாபுத்தி ரொம்ப சப்போர்ட் பண்ணுதுங்க. ஒரு பீக்கில் இருந்தாங்கங்க 7 வருஷம், ஒரு பீக்கில் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டை அந்த இடத்துல ஆட்சியை பிடிச்சாங்க அப்படிம்பாங்க. அப்போ ஒரு இந்த செவ்வாய் மகாதேசை இதிலெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அரசியல் சார்ந்த விஷயத்தெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு வரும். அப்போ அந்த கிரக காரகத்துவமும் நமக்கு பேச ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனிபகம் மகாதேசையில் நான் சொல்லுவேன், ஒவ்வொருத்தரும் ஒரு வாழ்க்கையில் கர்மாவை சுமந்து வரோம். இந்த சனி மகாதேசையில் எந்த பாவகத்தில் இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க சைன் பண்ணுவாங்க. அதுவும் அந்த ஜோதிடத்துறையில் இருக்கிறவங்க ஒரு 75% மேலே சனி மகாதேசையில் பயணிக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க. அது ஏன் அப்படின்னாங்க, நம்மளுடைய கர்ம வினையில் ஒரு தொழிலையோ ஆரோக்கியத்திலேயோ அல்லது வந்து நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் வந்து ஏதாவது சில சிக்கல்கள் அடிபட்டு இந்த துறையில் நம்ம ஒரு ஆய்வுக்கு தள்ளப்படுவோம் அப்படிங்கிறது. மற்றபடி புதன் கேது உபயமில் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி பாவகத்தன்மை சரம் சிரம்ங்கிற வச்சு நம்ம அவங்க ஜோதிடராக வந்து வருமானம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஆய்வு, அது வேற கான்செப்ட். ஸோ நம்ம இந்த தசாபுத்தியில் வந்து இந்த சில தசாபுத்திகள் இந்தந்த தொழிலில் வந்து மேன்மையாக இருப்பாங்க. இந்த டைம் வந்து அவங்க வெளிநாட்டில் தாங்க தங்குவாங்க, அங்கே இருந்து தான் சம்பாத்தியம் பண்ணுவாங்க, திரும்ப ரிட்டர்ன் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கெல்லாம் இருக்குங்க. இதிலேயே சுபகாரகத்துவமாக இருக்கக்கூடிய சுக்கர தசை, குரு தசை, இந்த புதன் தசைகளெல்லாம் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்மளுடைய கட்டத்தில் கிரகங்கள் எங்கே இருக்கோ அந்த கிரகத்துடைய பாவகத்தும் பாவக ஆதிபத்தியத்தோட உடன் அதோட நட்சத்திர சாரமும் எடுத்து தான் நம்ம பலாபலனும் பரிகாரமும் சொல்கிறோம். ஸோ குரோதி ஆண்டு செவ்வாய் தான் வந்து அரசனாக தமிழ் புத்தாண்டில் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இந்த தமிழ் ஆண்டுங்க வந்து உங்களுக்கு செவ்வாய் மாதம் பகவான் தான் நமக்கு அரசனாக வந்திருக்கார் அப்படின்னு நம்ம தமிழ் புத்தாண்டு பலன்கள்லாம் பேசும்போது சொல்லியிருக்கோம். இப்போ செவ்வாய் அப்படின்னா ஒரு வேகம், ஒரு கோபம், அரசு அங்கீகாரம்,
அரசு அங்கீகாரமாக இருக்கக்கூடிய போலீஸ் இராணுவத்துறையில் இருக்கக்கூடியவங்களும் உங்களுக்கு செவ்வாய் பகவானை நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கும் பொழுது 7 ஆண்டுகள் நடக்குதுங்க. சகோதரத்துவத்தை சொல்கிறது, சகோதரன் உறவுகளை சொல்கிறது, இரத்த உறவுகளை சொல்கிறது. பொதுவாக இந்த மாதிரி காரகம் எடுத்து சொன்னாலும் எந்த பாவத்தில் இருந்தாலும் சில பிரச்சனைகளை கொடுக்குமா அப்படின்னா, தனித்து இருந்தால் பிரச்சனை கிடையாதுங்க. ஒவ்வொரு கிரகமும் சேரும் பொழுது தான் பிரச்சனை. அடுத்தது 6, 8, 12 இருந்தால் இது கொஞ்சம் வேகம் இருக்குமா, அதே செவ்வாய் தோஷம் இருக்குமா. 2, 4, 7, 8, 12 பாவகத்தில் இருக்கும் பொழுது செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறோம். இதில் வந்து சுபகிரகத்துடைய பார்வைகள் இருந்தாலோ, இப்போ சனி பகவானுடைய பார்வை இருந்தாலும் செவ்வாதோஷம் மட்டுப்படும் அப்படிங்கிற சமசப்தமாக 7ஆம் பார்வையாக வரும்போது இன்னும் வந்து தோஷம் இல்லை. அதே விட மேஷம், சிம்மம் இந்த மாதிரி விருச்சிகத்தில் செவ்வாயுடைய இடத்துலையோ சூரியனுடைய இடத்துல இருந்தாலும் அது தோஷ நிவர்த்தி அப்படிங்கிறாங்க. அதாவது செவ்வாய் தோஷத்துக்கு நிறைய பேசிக்கிட்டே போகலாம், இருந்தாலும் கிரக சேர்க்கை அப்படிங்கிறது ஆகாது. செவ்வாய் சனி பகவானுடைய சேர்க்கை மிக டேஞ்சரஸ். ஏன்னா வண்டி வாகனம் விபத்து, ஆரோக்கிய குறைபாடுகள் நிறைய வந்து இதில் வந்து தீமைகள் நிறையா அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து இது என்ன அப்படின்னாங்கன்னா, செவ்வாய் திசை நடந்து உங்களுக்கு கிரக சேர்க்கைக்காக தான் சொல்கிறது. அடுத்தது அந்த டைமில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள், அந்த செவ்வாய் காரகத்துவம் என்னென்னவோ அத்தனையும் அந்த தசாபதியில் நடக்கும். ராகுவோட இருக்கும்போது அப்படி தான், விபத்து, கண்டம், நோயினுடைய அறுவை சிகிச்சை இதெல்லாம் கொடுக்கும். உறவுகளை பிரிந்து வெளிநாடு போய், எப்பயுமே ஒரு கிரகம் வந்து நமக்கு பாவத்துவமாக இருக்குது, நல்லா இல்லை, அந்த தசாபதி வச்சு செய்யுமானா, நம்ம வெளியூரோ அல்லது வெளிநாடோ தேசம் கடந்து நம்ம போயிட்டோம்னா பிரச்சனையிலேருந்து மீண்டுக்கலாம். நம்ம உள்ளூர்லேயும் நம்மளுடைய இடத்துலையும் பிறந்த இடத்துல இருக்கும்போது அதில் வந்து ஒரு வருமானம் ஈட்டுறதுலையும் சரி அல்லது பிரச்சனைகளை சந்திக்கிறது அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கேது அப்படிங்கும் பொழுது உறவுகளை நல்லாவே வெட்டி விட்டுரும். தாய் வழியிலையோ தந்தை வழியிலையோ சொந்தத்தை வந்து கட் பண்ணி விட்டுரும். அதே போல் உங்களுக்கு இப்போ 7, 8 அப்படிங்கிற செவ்வாங்கிறது வீரியம் ஜாஸ்தி, கணவன் வழியிலையும் பிரச்சனையை கொடுக்கும். இப்போ பெண்ணிற்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் நமக்கு மங்களக்காரகன், தாலி பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர். ஸோ அவர் வந்து கெடவே கூடாது அப்படிங்கிறது, அது 8ஆம் இடம் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது. அது என்ன நட்சத்திர சாரத்தில் வாங்கி உங்களுக்கு தசாபுத்தி 7 ஆண்டுகள் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ இவங்க என்னென்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ செவ்வாய் திசையில் செவ்வாய் புத்தி தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நல்ல நிலையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன அந்த தசாபுத்தி என்னன்னா உங்களுக்கு பலாபலன் கொடுக்கும் அப்படின்னா, வண்டி வாகனம் வீடு யோகத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு, தனித்து இருக்கும்போது நல்லாயிருக்கும், பல விஷயம் வந்து மாறும் பொழுது அது பிரச்சனையே கொடுக்கும். இப்போ 4ஆம் இடத்துலையே வந்து இருந்துச்சுன்னா அது என்னதுங்க, காரக பாவதாஸ்தியெலாம் சொல்கிற மாதிரி நாலு கூடையவன் நாளிலேயே இருக்கிறது, அல்லது செவ்வாய் பகவான் இருந்தால் வீடுனால ஒரு பிரச்சனைகளை கொடுக்கறது, ஒரு வீடு யோகத்தை வந்து லேட்டாக ஆக்கிறது, வீட்டில் இருக்கிறவங்களுனால பிரச்சனைகளை கொடுக்குறது, உறவுகளிடையே பிரச்சனைகளை கொடுக்குது, சகோதரி சகோதரன் உறவில் வந்து சண்டை சச்சரவை கொடுக்குறது, மெயினாக பாக பிரிவினையை கொடுக்கறது, இடம் வீடு சார்ந்த பாக பிரிவினையை கொடுக்குற விஷயத்தெலாம் நடத்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த சுக்கரன் சேர்க்கை வந்து கொஞ்சம் நல்லதுங்க, வீரியம் ஜாஸ்தி, நல்ல ஒரு இதாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் லவ்வபுளாக ஒரு எப்படிங்க, எதையுமே ஒரு ஆசாபாசம் அதிகமாக இருக்கும், அந்தர விஷயத்துலேயும் நல்ல ஒரு இதாக இருப்பாங்க அப்படிங்கிற. அப்போ அந்த மாதிரி எந்த பாவத்தில் இருந்தாலும் இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கையிலேருந்து செவ்வாய் திசை நடந்தால் கவனமாக திருமணம் நடத்தணும். இந்த கிரக சேர்க்கை எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர்த்துக்கு வந்து தனிச்சே செவ்வாய் இருக்குன்னு சொல்கிறது கிடையாது. கிரக சேர்க்கையோடு இருக்கும்போது சில பிரச்சனைகளை வரணும்னு அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தொட்டு காட்டி வந்துட்டுருக்கோம். இப்போ செவ்வாய் சனி பகவானுடைய சேர்க்கை அப்படிங்கும்போது எந்த இடத்துல இருந்து நீங்கள் தசா நடத்தினாலும் உறவுகள்ங்கும் போது இரத்த உறவுகளுக்கு முதல் தர்ப்பணம் கொடுக்கணும், கரெக்டாக கொடுத்துட்ருக்கணும். அது பித்ரு மாத்ரு எந்த இதாக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும், மிருதஞ்சய கோமம் பண்ணிக்கணும். இந்த மிருதஞ்சய கோமம் வந்து எல்லாத்துக்குமே, நம்ம இந்த மிருத்யஜ கோமம் வந்து எல்லாத்துக்கும் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆயுள் ஆரோக்கியத்துக்கான கிரகங்கள் இதெல்லாம். ஸோ இந்த விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதே போல் வந்து இந்த பாதிப்புக்கு வந்து என்னென்னா, முருகன் வழிபாடு அபிஷேகத்துக்கு பஞ்சாமிரதம் கொடுக்கலாம்.
அப்போ வந்து அது எல்லாமே கலவையாக இருக்கும். அந்த கொடுக்கும்போது நமக்கு விசேஷம், முருகன் வழிபாடே விசேஷம் செவ்வாய்க்கு, துர்கை அம்மன் வழிபாடு விசேஷம். இருப்பினும் நம்ம இந்த எந்த புத்தியில் நம்ம இதை சொல்லியிருந்தால்தான் அது வந்து சரியாகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே செவ்வாய் மகாதேசையில் செவ்வாய் வந்து புத்தியே நடக்குதுன்னா சுப்பிரமணியராக இருக்கக்கூடிய தெய்வத்துக்கான முருகனுக்கு பஞ்சாமிரதம் அபிஷேகம் ஹோம பூஜை ஒன்று செஞ்சுருங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. செவ்வாய் சூரியன் சேர்க்கை ஆகாதுங்க, அது வந்து ஒரு அமங்கலி யோகம்னு சொல்லுவாங்க. அது வந்து எந்த பாவத்தில் இருந்தாலும் லேட் மேரேஜ், அதே மாதிரி ஒரு தார தோஷத்தில் ஒன்றுங்க. இந்த தார தோஷம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கு ரொம்ப மஸ்ட். தார தோஷம் அப்படிமா, இந்த தார தோஷத்தை நீக்கிக்கணும் அப்படின்னா இந்த பாவகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு தான் நம்ம வந்து அதை நீக்கிக்கணும். இதை கவனத்தில் எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி அதை தனித்துவமாக கேட்டுக்கிறது தான் நல்லது. அடுத்தது இதுக்கு இந்த விஷயத்துக்கு செவ்வாய்க்கும் நமக்கு சூரியனுடைய இதுக்கு வந்து சூரியனுக்கும் சரி சிவனுக்கும் முருகனுக்கும் ஒரு நல்ல வழிபாடு எடுக்கணும். இரண்டு தெய்வத்துக்கும் ஒரே நாளில் எடுக்கிறது சிறப்பு. செவ்வாய்க்கிழமை அபிஷேகத்துக்கு கொடுத்து தீபம் நிறைய போடும், ஏன்னா நெருப்பு காரகத்துவமான இருக்கிறவரை வந்து இந்த வேகத்தோடு இணையிறார். அப்போ அவங்களுடைய அப்பாவளி சொத்தெல்லாம் வந்து வீணாக போயிடுறது, அல்லது பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்துடுறது. இந்த மாதிரி அமைப்பை வீடு தோஷத்தை கொடுக்கக்கூடியதெல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத பூமிக்கார தத்துவம் அல்லவா, அதனால் இதை தெரிஞ்சுக்குங்க. இந்த பூமி யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய தசையில் நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா, புதன் புதன்கிறது பகைங்க, அப்போ கல்வியில் தடை. அடுத்தது மாமன் வழியில் பிரச்சனை, மாமன் வீட்டில் வீடு பிரச்சனை, இதெல்லாம் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த புத்தியில் நீங்கள் என்ன வழிபாடு அப்படின்னா விஷ்ணு சரஸ்வரநாமம் வழிபாடு எடுக்கலாம். அதே போல் பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பு. பெருமாள் வந்து தாயாரோடு இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு சிறப்பு. அதில் வந்து நீங்கள் என்னென்னா தானம் பண்ணணும். என்ன தானம் அப்படின்னா புளியோதரை வாங்கி தானம் பண்ணுங்க, சிறப்பாக இருக்கும் அந்த செவ்வாயுடைய தசால புதன் புத்தியில். அடுத்தது செவ்வாய் தசையில் கேது அப்படிங்கும்போது ருத்ர ஜபம் பண்ணுறது, ஆயுசு ஹோமம் பண்ணிக்கணும், கண்டத்தை கொடுக்கும். விநாயகர் வழிபாடுக்கு விநாயகருக்கு ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை முழு ஒரு அபிஷேக ஆராதனைக்கு கொடுத்துருங்க. அது அரச மர விநாயகராக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு கொடுக்கறது சிறப்பாக இருக்கும் இந்த புத்தி கேது புத்தியிலங்க. அடுத்த செவ்வாய் தசையில் வந்து சுக்கர புத்தி சொல்லிட்டோம், முருகன் வழிபாடும் லக்ஷ்மி தாயார் வழிபாடும். பசுவுக்கு தானம் கொடுக்கறது, பசுவுக்கு வெள்ளம் பச்சரிசி அல்லது வந்து கீரைக்கட்டு வாழைப்பழம் கொடுங்க, பிரச்சனை இல்லை. நல்ல ஒரு சீப்பாக வாங்கி கனிந்த வாழைப்பழமாக கொடுங்க, சிறப்பாக இருக்கும் பசுவுக்கு. கோபூஜை செய்யலாங்க, கோபூஜை செய்கிறதும் நமக்கு அம்பாளுடைய அனுகிரகம் கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் சுக்கரனுங்கும் போது கோபூஜை செய்கிறது சிறப்பாக இருக்கும். செவ்வாயில் வந்து சூரிய தசை அப்படிங்கும்போது ருத்ர ஜபமும் சூரியனுடைய வழிபாடும் சிவனுக்கு அபிஷேகத்துக்கும் ஹோம பூஜைக்கும் செய்வது சிறப்பு அந்த புத்திநாதன் இருக்கும் பொழுது. அடுத்தது செவ்வாய் தசையில் சந்திரன் அப்படிங்கும்போது கௌரி பூஜைமாங்க, அதில் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு துர்கை அம்மனுக்கு வழிபாடு, ஒரு அபிஷேக ஆராதனை, பால் பன்னீர் எல்லாம் வாங்கி ஒரு அஞ்சு பொருட்கள் வாங்கி தானம் பண்ணுற மாதிரி ஒரு அஞ்சு பொருட்களை வந்து நீங்கள் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு தானமாக என்ன செய்யலாம் அப்படின்னா எலுமிச்சம்பழம் தானம் பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். இது வந்து அருமையான ஒரு விஷயம். அடுத்தது செவ்வாய் தசை முழுக்கவே நீங்கள் அறுபடை முருகனை போய் வழிபாடு எடுக்கலாம். அறுபடை முருகன் வந்து உங்களுக்கு பழனி திருத்தணி அதே போல் சுவாமி மலை திருச்செந்தூர் முருகன் இது மாதிரி எல்லா முருகன் ஸ்தலமும் நீங்கள் ஒரு தடவை போயிட்டு செவ்வாய்க்கிழமை வழிபாடு எடுத்துக்கிறது சிறப்புங்க. இது ஒரு கான்செப்ட். இது எந்த நாள்னா செவ்வாய்க்கிழமையும் போகலாம், அல்லது எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கோ அன்னைக்கும் போகலாம். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க தாலி பாக்கியம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு கணவனுக்கோ மனைவிக்கோ அந்த தசாபுத்தி நடந்து இங்கே கொஞ்சம் மைனஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா செவ்வாய் தோஷம் வந்து அடிச்சிருது அப்படிங்கிறாங்களா, இதெல்லாம் இந்த பிரச்சனைகளை கொடுக்கறனால தான் இதெல்லாம் அந்த தசாபுத்தியில் நீங்கள் கவனிக்கணும். ரத்தம் வீரியம் ரத்தம் இது அப்படிங்கிறனா ரத்தக்கார உறவு அப்படிங்கிற ரத்த தானம் செய்யலாம். ஏதாவது ஒரு நாள் வந்து நீங்கள் இந்த லயன்ஸ் கிளப்லேயோ அல்லது எங்கேயாவது ரத்தம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களால் உங்கள் உடம்பு ஆரோக்கியத்தை பொறுத்து தானம் கொடுக்கறது ஒரு தடவையாவது செஞ்சுருங்க, சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத. இவங்க இப்போ என்னங்க மிருகஷீரிடம் இருக்கும், இதுவும் உடைப்பட்ட நட்சத்திரம்தான். அடுத்தது சித்திரை அவிட்டம், இந்த மாதிரி செவ்வாய்க்காரகத்துவங்களுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய நட்சத்திரம். இந்த கோயிலுக்கெல்லாம் நீங்கள் வழிபாடுக்கு போயிட்டு வரலாம். ஏன்னா ஏழு வருஷத்தில் நம்ம எவ்வளோ வேணாலும் செய்யலாம்,
இன்னும் நல்ல சிறப்பாக சொன்ன வைத்தியநாதன் வைத்தீஸ்வரர் கோயிலுங்க மயிலாடுதுறை. ஸோ இந்த கோயிலில் போயிட்டு நீங்கள் வழிபாடு எடுக்கிறது ரொம்ப சிறப்பு. அதில் வந்து ஒரு வஸ்திரம், நல்ல சிவப்பு வஸ்திரம் வாங்கி முருகனுக்கு சாத்திட்டு, சிவனுக்கு ஒரு வேஷ்டி வாங்கி சாத்திட்டு, துண்டு மாதிரியை கூட வாங்கி நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்துட்டு வஸ்திர தானம் செய்கிறது ரொம்ப சிறப்பாங்க. சுவாமிக்கு சேர்த்து இது பண்ணிவிட்டு அபிஷேகத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வாங்க. தேனோ பாலோ பன்னீர் ஏதாவது ஒன்றோ ரெண்டோ வாங்கி கொடுத்துட்டு வர்றது. எப்போ அவங்க அபிஷேகம் பண்ணுறாங்க பண்ணிக்கிட்டோம், ஆனால் நீங்கள் ஒப்படைச்சிட்டு வந்துடுறது நல்லதுங்க. செவ்வரளி ஒரு மாலை வாங்கி சாத்தி வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க வைத்தீஸ்வரர் கோயிலில். அடுத்தது கோடங்கநல்லூருங்க. கோடங்கநல்லூரில் திருமண தோஷம் செவ்வாய் தோஷம் எது இருந்தாலும் திருநெல்வேலியில் நவக்கைலாய திருப்பதியில் இது ஒன்றுங்க. அதே இதில் வந்து திருக்கோளூர் அப்படின்னு இருக்குதுங்க. நவக்கைலாய திருப்பதியில் திருக்கோளூர் அப்படிங்கிறாங்க. இது பார்வதி சாப விமோசனம் பெற்ற இடமா. சில விஷயங்களை நம்ம நோட் பண்ணினால தவறில்லாமல் சொல்லணுங்கிறக்காக எழுதி வச்சுட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ தவறான பரிகாரம் நம்ம கொடுத்துடக்கூடாது, அதுவே நமக்கும் பாவம் கேட்குறவங்களுக்கும் அது பிரச்சனையை கொடுத்துரும். ஸோ இதை கவனமாக எழுதிக்கிங்க. நவ திருப்பதியில் வந்து இது இருக்குது. இங்கே என்னென்னா குங்குமம் வந்து நம்ம கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கலாம், ரொம்ப சிறப்பாக இருக்கிறோம். சிகப்பு ஆடை அணிஞ்சு இருக்கக்கூடிய ஓம் சக்தி பக்தருக்கு மாலையாக போட்டுட்டு கூட நம்ம போயிட்டு வரலாம். ஏன்னா செவ்வாடைங்கிறது உங்களுக்கு சிவப்பாதிக்கம் தான். அடுத்தது இது பெண்களும் செய்யலாம், ஆண்களும் யார் வேணாலும் செய்யலாம். செந்தூரம் ஆஞ்சநேயருக்கு கொடுக்கலாங்க, வழிபாடு எடுக்கலாம். செந்தூரம் செவ்வாய்க்கிழமை நீங்கள் இட்டுக்கலாம், அது ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா நரசிம்மவர் வழிபாடு எடுக்கலாம். நரசிம்மர் இப்போ புதன் புத்தி நடக்குதுன்னு வச்சுங்களேன், அப்போ கூட நீங்கள் நரசிம்ம பெருமாள் வழிபாடு, நீங்கள் செவ்வாய் திசையில் சனி புத்தி புதன் புத்தியில் நரசிம்ம லக்ஷ்மி தாயாரோடு இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மன் வழிபாடு எடுக்கலாம். நாமக்கல்ல இருக்குதுங்க, அந்த கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு எடுத்துகிட்டு வரலாம், சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்போ இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த செவ்வாய்க்கு வந்துட்டு வீடு இதுன்னு சொல்கிறோம், அதில் வந்து பூமி தத்துவமாக இருக்கிறனால மரம் நடுது, மரக்கன்றுகள் வாங்கி ஒரு 9 செவ்வாய்ங்கிறது 9 நம்பர், அப்போ அதை வாங்கி 9 மரக்கன்றுகள் வாங்கி நீங்கள் தானம் பண்ணலாம். அல்லது வீட்லேயோ கோயிலையோ நீங்கள் ஒரு மரம் வாங்கி வளர்த்து அதுக்கு தண்ணி ஊற்றிட்டே வரலாம், இதுவும் வந்து சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அந்த விருஷம் நடுதல் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். உடல் ஊனமுற்றவர்களுக்கு ஏதாவது நீங்கள் தானம் தர்மம் பண்ணலாம் செவ்வாய் மகாதிசையில். அதே போல் நல்ல விஷயம் நான் சொல்கிறோம், சகோதரர்களுக்கு உதவி பண்ணணும். சகோதர சகோதரிகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, வர சொல்லி சாப்பாடு போடுறது, இதெல்லாம் இப்போ செவ்வாய் சனி பகவானுடைய அந்த புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கெடா விருந்து கூட போடலாம், அது நான்வெஜ் சாப்பிட்றவங்கள பொறுத்து. இது மாதிரி நீங்கள் ஒரு சில விஷயத்தை சூட்சமமாக செய்யும்போது நம்மளுடைய அந்த அக்கா விட்டுட்டா சாபம், அண்ணன் விட்டுட்டாங்க, தம்பி விட்டுட்டாங்க, ஏன்னா அக்கா தங்கச்சி கூட சண்டை, அண்ணன் தம்பிகளோட நில தகராறு, வீடு தகராறு, தம்பி இடத்த வீட்டை ஆக்கிரமிச்சிட்டான், எழுதி வாங்கிட்டாங்க, நிறைய நமக்கு பஞ்சாயத்து வருது வாடிக்கையாளர்கள், அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு கேட்டுட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் அந்த செவ்வாய் திசையில் கண்டிப்பாக அது வந்து பெரிய ஃபால்ட்டாக உங்களுக்கு கொடுக்கும். அப்போ அது என்ன பாவத்தில் இருக்குன்னு பார்த்து தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த மாதிரி விஷயம் சொல்லும்போது அதோட ஆதிபத்தியமாக இருக்கக்கூடிய இடம் மேஷமும் நமக்கு விருச்சிகமும் எடுப்போம். அப்போ அதுவே பாருங்கள், 1-8 அங்கேயே வந்து பிரச்சனைகளை பூகமமாக கொடுக்குது. அப்போ இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அந்த செவ்வாய் திசையில் இப்போ மேஷ லக்னத்திலேயே பிறந்திருக்காங்க அப்படின்னா இன்னும் ஒரு ஆதிக்கமாக ஆளுமையாக இருப்பாங்க. அரசு சார்ந்த துறையில் வேலைக்கு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. இங்கே விருச்சிகமாக இருந்தாங்கன்னா மறைமுக விஷயமாக இருக்குது, மறைமுகமாக அக்காவுக்கு மனைவிக்கு தெரியாமல் அக்கா தங்கச்சிக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லலாம். ஸோ நிறைய நம்ம இது மாதிரி காரகத்துவமும் பாவகத்தை இணைச்சு நம்ம இந்த தசாபுதியில் சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அடுத்த விஷயம் என்னென்னா, நல்ல ஒரு விஷயம் சொல்கிறோம், திருமணம் இந்த 8 இருக்குது அப்படின்னா மங்கலிய பொருள் என்னென்ன இருக்குதோ, வெத்தலை பாக்கு, புஷ்பம், காயின்ஸு, அதே போல் ரவிக்க துணி, அல்லது நீங்கள் சேலையை வாங்கி தரலாம், அதே மாதிரி பூ, மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, இது எல்லாமே வாங்கி நீங்கள் கட்டுக்கழுத்தியாக இருக்கிற பெண்களுக்கு ஒரு 9 பெண்களுக்கு தானம் கொடுக்கலாம். 18 ஆடி பெருக்கும்பாங்க, அந்த மாதிரி மாதத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்னா ஒரு 3-5 வர வச்சு நீங்கள் சமையல் எல்லாம் நல்லா நீட்டாக வடபாயசத்தோடு செஞ்சு சாப்பாடு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த செவ்வாயுடைய தோஷமும் நீங்கும், நமக்கு ஒரு மங்களக்காரியம் வீட்டில் நடக்கும் அப்படிங்கிற சூட்சுமத்தையும் நீங்கள் இந்த தசாவில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்போ தோஷமாக இருக்கக்கூடிய கிரகம் அதே தசாபுத்தி நடக்கும்போது எத்தனை ஃபால்ட்டை கொடுக்குங்கிறத நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இந்த தசாபுத்தியில் இந்தந்த பரிகாரம் எடுத்திங்கன்னா
நீங்கள் கண்டிப்பாக என்ன தேடுதல் இருக்கோ, என்ன உங்களுக்கு வேணுமோ அந்த பரிகார நிமித்தமாக உங்களுக்கு அது செயல்பாட்டுக்கு கொடுக்கும். பரிகாரம் அப்படின்னா என்னென்னாங்க, நம்ம முதல் ஆத்மார்த்தமாக நம்பிக்கையோடு செய்யணும். அது செய்யக்கூடிய நாள் வந்து நமக்கு உசித்தமாக இருக்கணும். அப்போ நமக்கு அது கரெக்டாக சப்போர்ட் பண்ணுமான்னு பார்த்து செலக்ட் பண்ணி செய்யும்போது அது கிளிக் ஆகும். அது கிளிக் ஆகாதோட காரணமே என்னென்னா, கோச்சார பலன் நமக்கு நல்லா இருக்காது. நம்ம மாந்தி வந்து லக்னத்தில் இருக்கும், அல்லது வந்து நம்ம செவ்வாய்க்கு போவோம், அன்றைக்கி செவ்வாயோடைய மாந்தி உட்காந்துருப்பார். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் காலக்கணிதம் எடுத்து கவனமாக பார்த்துட்டு அந்த நாளை குறித்து வாங்கி கொண்டு போய் நீங்கள் பரிகாரம் செய்கிறதான் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ செவ்வாய் மகாதிசையை பற்றி நம்ம முருகன் வழிபாடு எப்படியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது இன்னும் நிறையா இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். அடுத்த திசாவுக்கு போகலாங்களா, புதன் மகாதிசையை நம்ம பார்ப்போம்.